நேயர்களுக்கு வணக்கம். ஜாதகத்தில் சனியும் சந்திரனும் ஏதாவது ஒரு வகையிலே சம்பந்தப்பட்டிருந்தால் அது தோஷம் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. சம்பந்தம் என்பது இந்த இரு கிரகங்களுக்கும் இடையே நடக்கும் தொடர்பை வித்தியாசமாக ஜோதிட சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது. சந்திரன் சனி வீட்டில் அமர்ந்திருந்தாலும் சனி சந்திரன் வீட்டில் அமர்ந்திருந்தாலும் அது தோஷம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து இருவரும் இணைந்து ஒரு ராசியில் இருந்தாலும் அது தோஷம் என்று சொல்லப்படுகிறது. இருவரும் ஒருவருக்கொருவர் நேரடியாக சமசத்தம பார்வையாக ஏழாம் பார்வையாக சந்திரன் சனியை பார்க்கவும் அதே நேரத்தில் சனி சந்திரனை பார்க்கவும் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் அது தோஷம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து சனியினுடைய நட்சத்திரங்களான பூசம் அனுசம் உத்திரட்டாதி இவற்றிலே சந்திரன் அமர்ந்து சாரம் பெற்றாலும் தோஷம் என்று சொல்லப்படுகிறது. அதை போன்று சனி சந்திரனுடைய நட்சத்திரங்களான ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் ஆகிய நட்சத்திரங்களின் சாரத்தை பெற்று அமர்ந்திருந்தாலும் அது தோஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இவ்வாறு ஏதாவது ஒரு தொடர்பை சந்திரன் பெற்றாலும் அல்லது சனி பெற்றாலும் அது புணர்வு தோஷம் என்று சொல்லப்படுகிறது. இந்த புணர்வு தோஷம் உடைய ஜாதகர்களுக்கு எவ்விதமான பலன்கள் கிடைக்கும் என்பதை ஜோதிட சாஸ்திரம் இந்த அமைப்பை பெற்ற ஜாதகர்கள் உடல் நலம் சீராக இருக்காது, ஏதாவது ஒரு குறைபாடு இருந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த புணர்வு தோஷம் இரு கிரகங்களின் தொடர்பிலே இரு கிரகங்களுக்குமே ஏற்படும். அவ்வாறு யாராவது ஒருவருக்கு இவ்விதமான அமைப்புகளிலே ஏற்பட்டால் கூட அந்த தோஷம் செயல்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சந்திரனுக்கு இல்லாமல் சனிக்கு மட்டும் இவ்வாறான ஒரு சந்திரன் தொடர்பு இருந்தாலும் இது தோஷம். அதை போன்று சனிக்கு சம்பந்தம் இல்லாமல் சந்திரன் சனியுடைய தொடர்பை ஏதாவது ஒரு வகையிலே பெற்றாலும் இந்த புணர்வு பூசம் செயல்படும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த புணர்வு பூசம் அமைந்த ஜாதகர்களுடைய திருமண தடை ஏற்படும். சனி தோஷம் என்று ஜாதகத்திலே சொல்லப்படுகிறது. இந்த புணர்வு தோஷத்தை முக்கியமாக வைத்து தான் சொல்லப்படுகிறது. செவ்வாய் தோஷம் எவ்வாறு ஜாதகத்திலே விளக்கப்படுகிறதோ அதை போன்று திருமண தடை, திருமண தாமதம், திருமணங்களால் பிரச்சனை போன்ற சம்பவங்கள் நடப்பதற்கு பல்வேறு தோஷங்கள் ஜாதகத்தை ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. செவ்வாய் தோஷம், நாகதோஷம், சனி தோஷம், சூரிய தோஷம் அனைப்பே தோஷங்களாக கருதி சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வாறு சொல்லப்பட்ட இனத்திலே முக்கியமாக கருத வேண்டியது புணர்வு பூசமும் செவ்வாய் தோஷமும் நாகதோஷமும் என்று கருதப்படுகிறது. இந்த தோஷங்களை நிவர்த்தி ஜாதகத்திலே நிவர்த்தி அடைய வேண்டுமானால் ஜாதகத்தின் லக்கினத்திலே குருவோ புதனோ இருந்து திக்பலம் பெற வேண்டும். அவ்வாறு இருந்தால் தோஷங்கள் கட்டுப்படுத்தப்படும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது. அல்லது இந்த புணர்வு பூசம் உடைய ஜாதகத்துக்கு
சனியையோ அல்லது சந்திரனையோ குரு அல்லது சுக்கிரன் பார்க்க வேண்டும். பார்வை என்பது அவர்கள் நல்ல வலிமை பெற்ற இடங்களிலே இருந்து பார்த்தால்தான் அது பலன்தரும். நீச வீட்டில் இருந்தாலும், அஸ்தமனம் பெற்று இருந்தாலும், அல்லது பகை வீட்டிலே இருந்து பார்வை செலுத்தினாலும் அது பயன்படாது. ஆட்சி உச்சம், கேந்திரம், திரிகோணம், லாபஸ்தானம் போன்ற நல்ல வலிமையான இடங்களிலும் நட்பு ராசிகளிலும் அமைந்து பார்க்கும் பார்வை மட்டுமே பலன் தரும். எனவே அவ்வாறான அமைப்பை கொண்ட குரு அல்லது சுக்கிரன் இந்த இரு கிரகங்களிலே சனி அல்லது சந்திரன் ஆகிய யாராவது ஒருவரை பார்த்தால் கூட போதுமானது. அந்த களத்திர தோஷம், புணர்வு தோஷம் நிவர்த்தியாகிவிடும் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த களத்து இந்த புணர்வு தோஷம் உடல் நலக்குறைவை தருவதும், திருமணத்திலே தடையை ஏற்படுத்துவதும், தாமதத்தை ஏற்படுத்துவதும், நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தை ரத்து செய்வதும், மேலும் இவற்றையெல்லாம் தாண்டி திருமணம் ஆனால் கூட கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகளை உருவாக்கி இல்லற சுகத்தை கெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஜாதகத்தை ஆய்வு செய்யும் போது சனி சந்திரனின் நட்சத்திரங்களிலே அமர்ந்திருக்கிறாரா, சாரத்தை பெறுகிறாரா என்பதை கவனிப்பது முக்கியம். அடுத்து சனி சந்திரனுடைய நட்சத்திரத்தின் சாரத்தை பெறுகிறாரா என்பதையும் கவனிப்பது முக்கியம். இவர்களது சமசப்தம பார்வை என்பது எளிதாக காணக்கூடிய ஒன்று. எனவே அவர்களது அமர்வு சனி கடகத்திலே அமர்வதும் சந்திரன் மகரம் கும்பத்திலே அமர்வதும் எளிதாக காணக்கூடிய ஒரு அமைவு. எனவே இந்த அமைவுகளையும் இந்த பார்வையையும் அவர்கள் பெறும் நட்சத்திர சரத்தையும் ஆய்ந்து ஆராய்ந்து அறிந்து பலனுரைக்க வேண்டும் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சனி சந்திரன் எவ்விதத்திலாவது ஜாதகத்திலே ஒரு தொடர்பை பெற்றால் அது ஒரு வகையான தோஷம் என்பதையும், அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்ய வழிபாடு முறைகள் எளிதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சந்திரன் இவ்வாறான தோஷத்தை பெற்றால் பௌர்ணமி பூஜை விரதம் இருந்து பௌர்ணமி அன்று அம்மன் திருக்கோயிலிலே வழிபாடுகளை நடத்தி ஏதாவது ஒரு உணவை நைவேத்தியத்திற்கு கொடுத்து அந்த நைவேத்தியம் செய்யப்பட்ட உணவை அங்கே தரிசனத்திற்காக வரும் பக்தர்களுக்கு விநியோகம் செய்து இந்த தோஷத்தை அகற்றிக்கொள்ள முடியும் என்று ஜோதிட பரிகார நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து சனியை பொறுத்த மட்டிலே சனி வழிபாடு சனிக்கிழமை தோறும் சனிக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதும், சனியினுடைய வாகனமான காக்கைக்கு தினசரி உணவு அளிப்பதும் இந்த தோஷத்தை கட்டுப்படுத்தும், அகற்றும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. சனி வழிபாடை பொறுத்த மட்டிலே சூரியன் அஸ்தமனமாகும் நேரத்திலே சனிக்கு பலம் அதிகம் என்று சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருப்பதால் சூரிய அஸ்தமன நேரமான மாலை நேரத்திலே சனி வழிபாடு மேற்கொள்வது சாலச்சிறந்தது என்பதை
நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனவே ஜாதகத்திலே சனியும் சந்திரனும் ஏதாவது ஒரு வகையிலே தொடர்பை ஏற்படுத்துவது ஒரு தோஷ அமைப்பு, அந்த தோஷத்தை களைய வழிபாட்டு முறைகள், எளிய செலவில்லாத வழிபாட்டு முறைகளை கண்டறிந்து சொல்லியிருக்கிறேன். அவற்றையும் நீங்கள் கடைபிடித்து நேயர்கள் பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோவை காணும் எனது அன்பான நேயர்கள், எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு, நான் நிறைய ஜோதிட கருத்துக்கள் அடங்கிய வீடியோக்களை வெளியிட்டு அவையெல்லாம் யூடியூப்பிலே காண்பிக்கப்பட்டு வருகிறது. அத்தனை வீடியோக்களுமே ஆதிகால ஜோதிட சுபடி நூல்களிலே இருந்து கருத்துக்களை தொகுத்து நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே எளிமையாக பேசி வெளியிட்டிருக்கிறேன். அவற்றையெல்லாம் நீங்கள் பார்த்து ஜோதிட ஞானத்தை பெற்று பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு, உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன்.